ஹாய் கைஸ், உங்களில் நான் உங்கள் அமோஸ் தமிழ். நம்ம ரீசன்ட் டேஸில் கன்ஃபர்ட் ஓயா அப்படிப்பட்ட படங்கள் பார்த்தோம். அது இல்லாமல் தங்கலான் அப்படி கொஞ்சம் ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் அந்த மாதிரி படம் பார்த்தோம். அப்புறம் கோட்டுக்களி அந்த கல்ட் கிளாசிக்கான மூவியும் பார்த்தோம். ஓகே, நம்ம என்ன படங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில், சரி இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச படமாகவே இருந்தாலும் இன்றைக்கி நான் ஒரு வேறு படம் வழக்கம் போல் ஓ புரூஸ்ரீன் சாகச பயணங்கள் அப்படின்னு ஃபாஸ்ட் ஆஃப் ஃபியூரி அப்லோட் பண்ணலான் தான் நினச்சேன். அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில சீன் அப்படியே எனக்கு மறந்து போகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த படத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு நினச்ச டைத்து மாறி இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக ரிவ்யூஸ் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஓகே, வேறு என்ன படத்தை பற்றி அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வாழை. 2024 வந்த நம்ம மாரி செல்வராஜியோட கைவண்ணத்தில் வந்தது. ஏகனே ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாய்ஸ் ஓவர் வீடியோவாக மாமன்னன் ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டிருந்தேன். அதுங்க ஒரு ரீசெண்டாக நல்லா வியூஸ் வந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் எனக்கு மூவி ரிவ்யூராக ஃபேஸ் காட்டி பாடுறதுக்கு பெரிய ஒரு சின்ன இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா வியூஸ், நார்மலாக தான் பிடிச்சி. ஓகே, இப்போ மாரி செல்வராஜோட கண்ணோட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தா என்னது இந்த காலத்தில் அதுகெல்லாம் இருக்கா, நீங்கள் என்ன ஆளுங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அப்போயே ஓடி போச்சுங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் 2K கிட்ஸ், ஒற்றுமையாக இருக்கோம், எந்த பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதே காலகட்டத்தில் இப்போவும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. நீ ஒரு இடத்துலையோ ஒரு நிறத்துலேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிறந்தனா உன்னை அடிமை, ஒரு விதமான அடிமைத்தனம், பாகுபாடு, திட்டாமை அப்படிங்கிற கான்செப்ட், அது ஒரு பாலிடிக்ஸ் ரொம்ப டீப்பாக போவோம். நம்ம அதுக்குள்ளே போக வேணாம், அது இல்லாமல் நாமளும் பேசுவோம். இந்த வாழைப்படத்தை நான் என்ன சொல்கிறது, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த கோட்டுக்காளி நல்லா பார்த்தா நம்மளோட தமிழ் சினிமா இப்போது ஒரு நல்ல பாதையில் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த வீடியோ கொஞ்சம் முன்ன பின்னால் லென்த்தாக போகலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த நான்சென்ஸான அந்த கமர்ஷியல் திங்கை விட்டு ஒழிச்சிட்டு உண்மையான ஆர்ட்டுக்கு மரியாதை கொடுக்குது இப்போ 2024ல். ஏன்னா நல்ல படங்களில் வருது, தங்கலான், கோட்டுக்காளி, வாழை. அந்த வாழை அந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது, சராசரியாக அது ஆன்லைனில் சொல்லணும்னா ஒரு கிராமத்து புற பையன் என்னை மாதிரி, நான் ஒரு கிராம சைடு தான் இருக்கேன், இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஆஃப்டர் ஒரு 90s காலகட்டத்தை வச்சுக்கோங்க, ஒரு நம்ம தாத்தா நம்ம அப்பா அவங்களோட காலகட்டத்தை வச்சுக்கலாம். அவங்க சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பாங்க, நான்லாம் மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனேன்டா, நான் தெருவிளக்கில் படித்தோண்டா அப்படின்னு படிப்பை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப டிமாண்டாக எஜுகேஷனோட இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பையன் அவனோட வீட்டில் அப்பாவும் இல்லை, அப்பா ஒரு கம்யூனிஸ்ட், அப்பா என்ன ஆனார்னே தெரில. இவன் வீட்டில் இருக்க வேலையும் பார்க்குறான், படிக்கவும் செய்கிறான், அவன் நல்லாவும் படிக்கிறான். ஆனால் என்னென்னா அவனுக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசை. அன்றைக்கி ஒரு நாள் காம்படிஷன் வருது, இவன் டான்ஸ் ஆட போயிட்டான், இவன் வேலைக்கு போகல. ஆனால் வேலைக்கு போயிருந்தால் அவன் செத்துருப்பான். இதுதான் அதோட ஆன்லைன். இவன் எப்படி ஒரு சின்ன பையன் எப்படி கஷ்டப்படுறான், அவனுக்கு மேலே இந்த ஜாதி ரிலேட்டடான சீண்டல்கள், அடக்குமுறைகள், ஒரு மிடில் கிளாஸோட அப்பர் லோவான மிடில் கிளாஸோட லைஃப் எப்படி இருக்குது, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. பட்டணத்தான் வாழ்க்கையை தாண்டி பாமர மக்களோட வாழ்க்கை என்ற சினிமா காட்டுது. பட்டிமன்ற மாதிரி பேசுகிறேன், சாரி, பழைய ஸ்லாங் வந்துடுச்சு, காம்படிஷன் பேசியிருக்கனால. இன்றைய சினிமா அதை காட்டுறது, இதுதான் இந்த கதையோட ஒன்லைனாகவே அப்படியே நகரும். சந்தோஷ் நாராயணோட வைப்பு கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் வைப்பு பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்த அப்படியே மூவாக கொண்டு போகும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, கோட்டுக்காளி அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த இடம் ரொம்ப ரியாலிட்டியை காட்டும். ஆனால் இங்கே உள்ள சுற்றி உள்ள எல்லா இடமும் பசுமையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பசுமைக்குள்ளே என்ன வறட்சி இருக்குது அப்படிங்கிறத வாழைப்படம் எனக்கு டெப்த்தாக காட்டுச்சு. இதில் பிடிச்ச சீன் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சீன் வரும், நம்ம ஹீரோ பேர் சிவனந்தா, சிவான்னு வச்சுக்குவோம். நம்ம சிவா என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூலில் அவன் ஒரு 6th செவன்த்தோ படிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு டீச்சர் வருவாங்க, நமக்கு டீச்சர்னோடனே பிரேமத்தில் வர மனு டீச்சர் தான் நான் வருது. ஒரு டீச்சர் வருவாங்க, அந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும். இது நமக்கே இருக்கும், அது லவ்லாம் பேர் சொல்ல முடியாது, செல்ஃப் லவ்.
நல்லா பார்த்தா ரெஸ்பெக்டோட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் நாள் போகிறதே தெரியாது. அது ஒரு விதமான பேபியில் ஒன்று வச்சுக்கலாம். எல்லாருக்குமே டீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். எனக்கு சீனியர்ஸ்லாம் இருந்திருக்கு, அது ஒரு பெரிய கதை. அப்படியெல்லாம் இருக்கும். அப்படியே அந்த டீச்சர்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் பிடிக்கும்னு தெரியாது. அவனோட கர்ச்சிப்பத்துக்கு வச்சுக்குவான். அந்த கர்ச்சிப்பை ஒரு நாள் நோட்டு புக்கில் வைக்கும்போது அடுத்த டீச்சர் பார்த்துருவாங்க, இது யார் கர்ச்சிப்பா அப்படின்னு கேட்டது, என் அக்கா ஒன்று கர்ச்சிப்பு அப்படின்னு அட்டம் பிடிக்கிற சீன்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஆனால் என்னை இந்த போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும்போது அவன் டான்ஸ் ஆடும்போது அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் என்னை ஒரு மாதிரி பயமுறுத்தின சீன் வருங்க, ரெண்டு சீனுங்க. இவன் டான்ஸ் ஆடிட்டு போவான், பசிக்குது, அவன் சாப்பிடாமே வந்துடுவான், காலையிலையும் சாப்பிடல, இவனுக்கு ஆடணும் ஓடியா வந்துட்டு நல்லா ஆடிட்டு பசிக்குதுன்னு போவான். டீச்சர் கேட்பாங்க, ஏய் என்னடா வீட்டுக்கு வந்து சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டான். இல்லை டீச்சர், வயக்கடை சைடு போனேன்னா ரெண்டு பழத்தை பிச்சு போட்டால் வயிறு ரொம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு இந்த ஒரு சீன் தாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆக்கிருச்சு, ஒரு மாதிரி நடுக்க வச்சிருச்சு. அன்றைக்கின்னு பார்த்து வாழை மரத்தில் பழமே இல்லை, இல்லை காயாக இருக்குது. உச்சியில் நல்லா பார்த்தா இந்த இது மாதிரி நல்லா நோட் பண்ணுங்கள். உச்சியில் ஒரு வாழைப்பழம் இருக்குது. இவன் ஒரு சின்ன பையன், பிடிச்சி தொங்குறான் வரல, தொங்குறான் வரல, மேலே ஏறி பறிக்கும்போது கொஞ்சம் அப்படியே சரிஞ்சிருச்சு. ஏன்னா அது அப்படியே அவன் அது செங்காயாக தான் இருக்கும், அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்ருக்கான். திடீர்னு பின்னாடி ஒரு சக்குன்னு ஒரு சவுண்டு, சக்குன்னு தூக்கி போட்டுரும். ஒரு வயசானாலு, ஏய் எந்த ஊர் ஆம்பளி, எந்த ஊர் ஆம்பளி அப்படின்னு வானமாட்டை சுள்ளு சுள்ளுன்னு அடிப்பான். அந்த சீன் என்னை ஒரு மாதிரி டக்குன்னு நடுக்க வச்சான். அங்கேருந்து அப்படியே ஓட ஆரம்பிப்பான், அப்படியே ஓட 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 ஓட. அடுத்த சீனு ஊர் முழுக்க அப்படியே கூட்டமாக இருக்கும். என்னடா ஆச்சு என்னதுன்னு பார்த்தா, அன்னைக்கு அவன் வேலைக்கு போயிருந்தான், 19 பேரில் இவன் 20 ஆளாக இருந்திருப்பான். சொன்னால் செத்துருக்கான். அவங்க அவங்க எல்லோரும் வேலைக்கு போனவங்க எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. இதில் என்ன எனக்கு, இது ஒரு சீனாக இருந்தால் பசிக்குது, பழைய சோறாக இருக்கும், ரொம்ப பெரிய சோறெலாம் இல்லை, பழைய சோறை எடுத்துகிட்டு வெறும் சோறை சாப்பிட்றதுக்கு இப்படியே போவான். இதில் என்னென்னா அக்கா செத்து கிடப்பான், சோகம், வயிறு, அழுக கூட முடியல, மயக்கம் வருது, அழுதுகிட்டே அப்படியே சாப்பிடுவான். அவங்க அம்மாவை பார்த்தோன்னே அம்மா திட்டுவாங்க அப்படின்னு ஓடுவான். அந்த அந்த சீன் ஒரு பக்கம் இருக்க, அவங்க அம்மா அந்த சாகத்தை எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு எனக்குலாம் ஒரு மாதிரி, உண்மையை சொன்னால் ஒரு மாதிரி ஆக்கிருச்சு அந்த சீன். அவ்வளோ ரியாலிட்டியாக கனெக்ட் பண்ணிருச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது கடைசியில் இது நம்ம அப்பா காலகட்டம் வச்சுக்கோம், 19 டேட் தரல, ஆனால் ஒரு 60 முன்னாடி, 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. இடையில் வேறு ஏதாச்சும்னா கொஞ்சம் கிரியேட்டிவாக இருக்கலாம். 19 பேர் வாழைக்காய் ஏற்று வந்த ராடி கவுந்து 19 பேர் பலி, ஒரே ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பார்க்கும்போது, இது மாரி செல்வராஜ் படத்தில் கொஞ்சம் வித்தியாசமான டோனை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, அதே டோன் தான். ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஏன்னா ஒரு சின்ன வயசில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் சின்ன வயசில் எப்படி இருந்திருப்போம், ஒரு சிட்டியில் வளர்றவங்க, நம்ம கிராமத்தில் சிட்டியில் வளர்கிறவனுங்க அந்த ரிச்சஸ்ட் பேக்ரவுண்ட்லேயே இருப்பவனுங்க ஒரு மாதிரி இருப்பானுங்க. ஆனால் அந்த கிராமத்தில் வளர்கிறவங்களுக்கும் ஒரு விதமான சந்தோஷம் இருக்குது. எங்கள் கையில் வீடியோ கேம்ஸ் இருக்காது, பெரிய பெரிய கேட்ஜெட்ஸு டாய்ஸ் எதுவுமே இருக்காது, அடித்தா பொம்மரம், உடைச்சா குண்டு, எல்லாமே ஒரு ஃபன்னபிள் மூமெண்ட்டாக போயிருக்கும். நானும் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வந்தோம் தான். இப்போ இன்டர்நெட் இருந்தால் என்ன, 5G இருந்தால் என்ன, 4G என்ன, வெப்சீரிஸ் அனிமி என்னதான் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும என்னோட சைல்டுஹுட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியல. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்னதான் இது ஒரு கருத்து சொல்கிற படமாக இருந்தாலும், ஒரு இம்பேக்ட் அவங்கள அழுக வைக்கிற படமாக இருந்தாலும், இது உங்களோட சைல்டுஹுட் மெமரிஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வரிசையில் இந்த படத்துக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம். ஏன் இந்த படத்துக்கு 10 கொடுக்கலாம் அப்படின்னா, வேறு எல்லா படத்துலையும் காட்டுற அந்த நான்சென்ஸான நான்சென்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, கமர்ஷியல் கண்ணிகள் எதுவும் கோச்சிக்காதீங்க. வேறு மாதிரி இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக இந்த ஸ்டோரி நல்லாவே இருக்குது. டைரக்டர் ராம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார்,
இதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்திருந்தா கற்றது தமிழுக்கு வந்த நிலமை தான் என்ன மாரி செல்வராஜுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதை ராவாக போட்டிருந்தால் அந்த நிலமை வந்திருக்கலாம். ஆனால் இதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் சேரும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் பார்க்க வேண்டிய படம், இது ஒரு இம்பேக்டான படம், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தாக்கத்தை கொடுக்கும் இந்த படம் பார்த்துட்டு தூங்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை அடுத்த ஒரு நாள் வரைக்கும் யோசிக்க வச்சுச்சு. அந்த வருஷத்தில் இது எனக்கு ஃபேவரட்டான படம், நான் இதுக்கு 10/10 கொடுக்குறேன். லவ் யூ கைஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. நான் உங்கள் அமோஸ். இது சினிமா யூனிவர்ஸ். வேறு என்ன சினிமா சம்பந்த விஷயத்தில் பற்றி பேசலாம்? நம்ம 90 கிட்ஸ்குள்ள ஃபைட்டிங் மூவி, ஊயா குன்ஃபு கராத்தையும் மார்ஷல் ஆர்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு எந்த மாதிரி இதை நம்ம பார்க்கலாம்? ஏன்னா நம்மளை தான் ஓனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பெட்டராக போகலாம். தேங்க்யூ, லவ் யூ கைஸ்.